23 வருடங்களாக மனவள கலை பயிற்சிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தொண்டாற்றி வருகின்றார்கள். 2004 வருடம் ஆழியார்ல 15 நாட்கள், அப்பெல்லாம் வந்து துணை பேராசிரியர் பயிற்சியே அந்த பேட்சுக்கு மட்டும் எப்படி இருந்ததுன்னா 15 நாட்கள் இருந்தது. அந்த 15 நாட்களும் அருள் தந்தை அவர்களிடமே நேரடியாக இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டார்கள். நான் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் போகும்போது 2.5 days, 3 days அவ்வளவுதான். இவங்களுக்கு வந்து 15 நாட்கள் அங்க வைத்திருந்து அவங்கள வந்து மூத்த பேராசிரியர்கள் எல்லாம் அவ்வளோ அழகா கார்க் பண்ணி அமைச்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மாவும் அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டார்கள் சுவாமிஜியிடம். 7 வருடங்களாக திருநெல்வேலி மண்டலத்தின் துணை தலைவராக முழுநேர தொண்டாற்றி வருகின்றார்கள். தற்சமயம் மண்டல இணையதள ஜூம் பொறுப்புல இருந்து கொண்டு மிக சிறப்பாக நிகழ்ச்சிகளை எல்லாம் வழிநடத்தி கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய சிறப்பு மிக்க அம்மா அவர்களை சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்னும் தலைப்பில் சிந்தனையை வழங்க அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆடியோ கரெக்டா இருக்குதுங்களா? சரியா இருக்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக வந்திருந்து இன்றைய உரையை நமக்கு நடத்தி தருவார்களாக. அவர்களது ஆற்றல் நம் அனைவருள்ளும் நம் இல்லங்கள் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும். குருவருள் நிறைக குருவே துணை. இந்த இணையதள இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் திருவள்ளூர் மண்டலம் மற்றும் அறக்கட்டளைகளின் தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நம்மையெல்லாம் மிக சிறப்பாக இந்த இணையதள இணைப்பில் இணைத்து கொண்டிருக்கின்ற அத்துணை தொழில்நுட்ப அன்பு உள்ளங்களுக்கும் பணிவான காலை வணக்கங்களையும் இனிமையான வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பொற்பாதங்களில் எனது சிரம், பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்த ஆசானின் துணையோடு இன்றைய சிந்தனை விருந்தை தொடங்குவோம். இணைப்பில் இருக்கின்ற மூத்த மற்றும் முதுநிலை பேராசிரியர்களுக்கு வணக்கங்களையும் சக பேராசிரியர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உரையை தொடங்குவோம். இன்று நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு. அருள் தந்தையுடைய தவியோடு இன்றைய சிந்தனை விருந்தை தொடங்குவோம். எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்ற ஒரு திருவழியால் வல்லமையாய் பெண் இனத்தை வடிவமைத்தான் அற்புதமே. பாடுகின்ற மக்களிலும் வளமறிந்தோர் எத்தனை பேர். இந்த பாடலின் அடிப்படையில தான் நாம இன்றைய சிந்தனை விருந்தை எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். அருள் தந்தை அவர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா, ஆண் பெண் சமத்துவம் அப்படிங்கிறத பத்தி கேட்கும்போது, ஆண் பெண் சமத்துவம் என்பது பெண் என்பவங்க ஆணை விட உயர்ந்தவர்களா அப்படின்னா இல்லை அப்படிம்பாங்க. அப்ப தாழ்ந்தவங்களா அப்படின்னா இல்லை. சரி, ரெண்டு இல்லைன்னா அப்போ சமமானவர்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்ப சாமி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா அவங்க சிறப்பானவர்கள் அப்படிம்பாங்க. அதாவது ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் இரண்டும் குறைந்தபட்சம் ஈக்குவல் தன்மை உடையதாவது இருக்கணும். ஆனா அது ஒப்பிடவே முடியாத அளவிற்கு சம்திங் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் பெண் என்று சொல்லுவாங்க. அந்த வகையில நாம் இன்றைக்கு சிறப்புணர்ந்த பெண் மதிப்புல பெண்களினுடைய சிறப்பு என்ன, பெண்கள் என்று சொல்வதை விட பெண்மை என்றுதான் அதை நாம பார்க்க வேண்டும். அந்த சிறப்பு என்னங்கிறத அருள் தந்தை ஒரு வழியில நாம பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக அருள் தந்தை இவங்க சொல்லுவாங்க, உலக ஜனத்தொகையில் பாதி பேர் பெண் பாதி பேர் ஆண்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த பாதி இருக்கின்ற பெண்கள் பெற்ற பிள்ளைகள் தான் அந்த மீறி இருக்கின்ற ஆண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர் அப்படின்னு சொல்றான். பொதுவாக எங்கிருந்து வந்தோம் என்று சொன்னால் நாம ஊரு பேரு இதெல்லாம் சொல்றோம். ஆனா ஒரு பழைய பாடல் கூட வந்து எந்த ஊர் என்ற வேளையே இருந்த ஊரை சொல்ல வாங்கறதுல கருவூரில் வாழ்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் ஒரு சித்தர் பேர் கூட கருவூரார் அப்படின்னு ஒரு சித்தரும் உண்டு. அப்ப எங்கிருந்து வந்தோம் என்று சொன்னால் தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து வந்திருக்கின்றோம். பொதுவாக பெண் என்ற வார்த்தைக்கு பேணுதல் என்ற ஒரு விளக்கம் உண்டு. அதாவது உருவாக்கி தருபவர், தன்னிடம் இறைநிலை கொடுத்த அந்த ஒரு துளி விந்துவை அதை உருவாக்கி பெண்ணாக அந்த பெண்ணால் உருவாக்கி அதை வெளியே கொடுப்பது. அவ்வாறு பெற்றுக்கொள்வதால தான் அவர்கள் பெண்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பொதுவாக நமது இந்து மதமும் கூட சாக்த சமயம் என்ற ஒன்றை உருவாக்கி அதற்கு மதிப்பளித்திருக்கின்றது. பொதுவாக பெண் என்பவர்கள் பெண்ணை உயர் மதித்தவர்கள் தான் ஆன்மீகத்தில் முன்னேறி இருக்கிறார்கள். அதாவது பெண்ணை கடந்தும் பெண்ணை விலகியும் அது இல்லாமலும் வாழ முடியாது. விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்களை மதித்தவர்களால தான் அவர்கள் ஆன்மீகத்தில் முன்னேறி இருக்கின்றார். அருள் தந்தை அவர்களும் மனைவி நல வேட்பு நாள் விழா என்ற ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பெண்ணிடம் மயங்கி நின்றாலும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் என்பது இருக்காது. அதாவது பெண்ணுக்கு அடிமையாவது, பெண்ணை அடக்கி ஆண்டாலும் அவர்களுக்கு முன்னேற்றம் என்பது இருக்காது. அப்போ பெண்ணினுடைய தன்மையை உணர்ந்து யார் மதிப்பளிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆன்மீக முன்னேற்றம் என்பது இருக்கும். அதனாலதான் எந்த ஆன்மீக முன்னேற்ற சங்கமாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை வற்புறுத்தி கூறி வந்திருக்கின்றது. பெண்ணை புரிந்து கொள்வது என்பது வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பெண்ணை அறிந்து கொள்வோம், ஆனால் புரிந்து கொள்வோமா அப்படிங்கிறத பார்க்கணும். பெண் என்றால் அந்த உருவத்தை பார்த்த உடனே அவங்க பெண் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆனா அவர்களுடைய எண்ணம் சொல் செயல் மூன்றையும் புரிந்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் என்பது வரும். பொதுவாக இரண்டு மதங்களுக்கு இடையே இருக்கின்ற வேறுபாட்டை விட, இரண்டு ஜாதிகளுக்கு இடையே இருக்கின்ற வேறுபாட்டை விட, ஏழை பணக்காரன் என்ற பொருளாதாரத்தில் இருக்கின்ற வேறுபாட்டை விட, ஆண் பெண் இடையே வேறுபாடு வந்ததென்றால் அது சமுதாயத்திற்கு அதிக தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு பாரதியார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். விவேகானந்தரும் பெண்களை மிக மதிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுவார். அக்க பெண்ணுக்கு சக்தி என்ற ஒரு பெயரும் உண்டு. சக்தி என்று சொன்னாலே இயக்கம் என்று அர்த்தம். இயங்குபவர் பெண் என்று உண்டு. பொதுவாக ஒரு சொல் உயிர் தன்னை பிரித்து இந்த உயிரின தன்மாற்றத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல எல்லாம் ஆண் பெண் தன்மை என்பது கிடையாது. ஒரு சொல் உயிரினோ தன்னை அப்படியே பிரித்து 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 அப்படியே வேற ஒரு உயிரினம் உயிரினம் என்று வந்து அதில் தன்மாற்றமாகத்தான் ஆண் என்ற ஒன்று வந்தது. அப்போ தன்னிலிருந்து இன்னொன்றை உருவாக்கிய கூடிய ஒரு தன்மை உடையதுதான் பெண். அதனாலதான் பெண்ணால் எல்லோரிடமும் அன்பு காட்ட முடிகின்றது. இப்ப இந்த பெண்ணு தான் எல்லாமாகவும் இருக்கிறதுனாலதான் அது நாத வடிவானவள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி பராசக்தி அப்படின்னா ஆரம்பத்துல மூலமாக எது இருக்கிறது என்று பார்த்தால் இந்த சக்தியாக இருக்கிறதுனால அதுக்கு ஆதி பராசக்தி அப்படின்னு பேர் வச்சா. அப்ப ஆரம்பத்தில் வந்தது பெண் என்ற தன்மை தான், அந்த தன்மையிலிருந்து வந்தது தான் ஆண் என்று சொல்லப்படுவது. பொதுவாக ஒரு தாய் ஒரு ஆணுக்கு கற்றுக் கொடுப்பதை விட, ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரனுக்கு கற்றுக் கொடுப்பதை விட, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கற்றுக் கொடுப்பதை விட மகள் கற்றுக் கொடுப்பது அதிகம். அதுலதான் அவர்கள் முழுமையாக என்பதை அடைகின்றார்கள். ஆணை பக்குவப்படுத்தி தகப்பனாக்கும் உடைய ஒரு தன்மை பெண்களிடம்தான் இருக்கின்றது. காரணம் என்ன என்று எடுத்துக்கொண்டால், பொதுவாக ஒரு பெண் கருவுற்றார்கள் என்று சொன்னால் நிறைய நாமளும் பார்த்துருப்போம். அந்த பெண்ணிடம் என்ன குழந்தை வேணும்னு கேட்டா ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தகப்பன்ட்ட கேட்டா பெண் குழந்தை தான் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. பாலின மாறி விருப்பம் இருக்கும்.
இப்ப இதுல ஒரு சின்ன நுணுக்கம் என்ன என்று சொன்னால், ஏன் அப்படி அந்த மனம் எண்ணுகிறது? ஒரு பெண்ணுனா நான் உயர்வானவள் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் இல்லையா? அப்ப எனக்கு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னா அது பொதுவா அப்படி கேட்கறது இல்ல. ஆணும் அதை போல தான் ஆண் தானே, அப்ப தனக்கு ஒரு பையன் வேணும் என்று கேட்கறது இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், முழுமை என்பது அதிலே தான் வருகின்றது. பெண் தன்னிடமிருந்து இன்னொரு உயிரினத்தை உற்பத்தி செய்யும் பொழுது அது மாற்றுப்பாலினமாக எது இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு முழுமை. அதே போல ஆண் என்று சொல்லும் பொழுது ஆணின் இருந்து ஒரு பெண் குழந்தை உருவாகிறது என்று சொன்னால் அது ஒரு முழுமை. ஏன்னா இரண்டும் ஆதியில சேர்ந்த ஒரு தன்மையுடையது தானே இருந்தது. அப்ப அந்த தன்மை இந்திலையும் தொடர்கிறது என்று சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு பெருமிதம் அங்கே வருகின்றது. இன்றைக்கும் ஆண் குழந்தைகளுக்கு அம்மாவிடமும் பெண் குழந்தைகளுக்கு அப்பாவிடமும் சலுகைகள் அதிகம். அதாவது அவங்கள்ட்ட பாரபட்சமால நடத்துறது இல்லை, இருந்தாலும் அவர்களுக்கு சில சலுகைகள் உண்டு அவர்களுக்கு. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த முழுமை தன்மை அந்த இடத்துல அவங்க உணரப்படுவதனால். அதனாலதான் அந்த பெண்மை என்று சொல்லப்படுவது புரிதல் என்பதாக விளக்கப்படுகின்றது நமக்கு. இது ஆதியில வந்தது, ஆதியில இருந்த இந்த சக்தி என்பதனாலதான் ஆதி என்பது ஓம் என்று சொல்லப்படுவது புராணம். அதன் மூலமாக வந்ததுனாலதான் பெண்ணுடைய தெய்வமாக சொல்லும் பொழுது ஓம்காரி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. பொதுவாக காலப்போக்கில் அது பெண்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அழகு சார்ந்த விஷயமாக மாறி போனது. அது காலத்தினால ஏற்பட்ட ஒரு மாற்றம் அவ்வளவுதான். ஆனா எப்பெல்லாம் அந்த மாற்றம் உச்சத்தை அடைகிறதோ அப்போதெல்லாம் அதை சரி செய்வதற்கு தான் மகான்களுடைய அவதாரங்கள் வந்து இருக்கின்றன. அந்த வகையில தான் அருள்தந்தையவர்களும் இந்த நூற்றாண்டுல நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மகான். பொதுவாக பெண்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள். பெண்களுக்கு எக்ஸ் குரோமோசோம்கள் என்று எக்ஸ் இது மட்டும்தான், ரெண்டு குரோமோசோம்கள் எக்ஸ் குரோமோசோம்கள் தான். ஆனா ஆண்களுக்கு எக்ஸ் ஒய் என்ற குரோமோசோம்கள். அதனால இயல்பிலேயே அதிக நோய் எதிர்ப்பு சக்தி பெண்களுக்கு உண்டு. அதே போல மருத்துவ ஆராய்ச்சி கட்டுரைகளை எல்லாம் நாம பார்த்தோம்னா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, கருவிலேயே அபாட் ஆகிறது, அதாவது சிவை கரு சிதைவு என்று சொல்லப்படும் போது அதிகமாக சிதைவடைவது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆண் கருக்கள் தான். ப்ரீ மெச்சூர்டு சைல்டு ஆனாலும் பெண் சிசு எளிதில பிழைத்துக் கொள்ளும். அதாவது ப்ரீ மெச்சூர்டு பேபியில ஆண் பெண் இரண்டும் இருந்தாலும் பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியது பெண் சிசுக்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் குறைந்த உணவிலே இல்லை சில நேரங்களில் உணவை எடுத்துக்கொள்ளாமல் கூட முழு வேலையையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. அந்த ஆற்றல் இயல்பிலேயே இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் உடல்நிலை எப்படி பாதிக்கப்படுகிறது என்றால் அதோடு எண்ணங்களும் சேர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அது உடல்நல பாதிப்பை கொடுக்கிறது. வெறும் உணவு எடுத்துக்கொள்ளாதது மட்டும் அவர்களுக்கு பாதிப்பு கொடுக்கறது இல்லை. பொதுவா நம்ம சொல்லும் போது சரியா சாப்பிட மாட்டேங்காங்க அதனால அவங்களுக்கு உடல்நல குறைவு வருது அப்படி இல்லை, அதோடு சேர்ந்து அவர்கள் மனதிற்குள்ளாக வைத்துக் கொள்ளக்கூடிய தானாகவே தனக்குள்ளாக எழுப்பிக் கொள்ளக்கூடிய கவலை. கவலை என்று சொன்னால் தன் மீது எழுகின்ற சினம் கவலை அப்படிம்பாங்க சாமி. அது கற்பனையாக சில அவமானங்கள் தனக்கு நேர்ந்ததாக அப்படியெல்லாம் நினைத்துக் கொள்வது, இல்லை உண்மையாகவே அந்த அவமானத்தை வெளியே சொல்ல முடியாமல் சரியான மதிப்பில்லாமல் குடும்பத்தில் இருக்கும் பொழுது அது அந்த எண்ணங்களும் சேரும் பொழுது அவர்களுக்கு உடல் நலக்குறைவு என்பது வருகிறதே ஒழிய தனிப்பட்ட முறையில அவர்களுக்கு உழைப்பு திறன் அதிகம். அதே போல பெண் குழந்தைகள் வேகமா வளர்ந்துருவாங்க, அது நாம கண்கூடாகவே பார்க்கலாம். உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி, மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ஆண் குழந்தைகளோடு ஒப்பிடும் பொழுது அது என்னுடைய காலம் மிக சீக்கிரமாக இருக்கிறது. அதே போல வலி தாங்கும் திறனும் அதிகம் பெண்களுக்கு. மேலோட்டமா பார்த்தோம்னா அவங்க வலி தாங்காத மாதிரி இருக்கும், ஆனாலும் வலி தாங்கும் திறன் அவர்களுக்கு அதிகம். அதைத்தான் அருள் தந்தை அவர்கள் வல்லமையா பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே அப்படின்னு சொல்லி, எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திரு உள்ளம் என எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்ற ஒரு திருவழியா. இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி அது பெண்ணிடம் இருந்துதான் உருவாகின்றது. அப்ப அந்த உருவாக்கக்கூடிய அளவிற்கு வல்லமையாகத்தான் பெண்களை இறைநிலை படைத்திருக்கின்றது.
பொதுவாக நம்முடைய கலாச்சாரத்தில் பெண் தன்மையே எல்லாவற்றிலும் அடிப்படையானதாகத்தான் இருக்கின்றது. பேசுகின்ற மொழி என்று எடுத்துக்கொண்டால் தாய்மொழி என்று சொல்லுகின்றோம். வசிக்கின்ற நாடு தாய் நாடு. பஞ்சபூதங்கள்லையும் பூமி தாய் அப்படின்னு சொல்றோம். அதற்கப்புறம் நதிகளுக்கும் பெண்களுடைய பெயரை தான் வைத்திருக்கின்றார்கள். இன்னும் இந்த பஞ்சபூதங்கள்ல வேகமாக இருக்கக்கூடிய நெருப்பு காற்று இரண்டிற்கும் ஆண்களுடைய பெயர் அக்னி பகவான் வருண பகவான் அப்படி வாயு பகவான் அப்படின்னு அதைத்தான் நாம வச்சிருக்கோம். அப்ப எல்லாவற்றிற்கும் மூலம் எது என்று சொன்னால் இந்த பெண்களினுடைய ஒரு அந்த பெண் தன்தான் இருக்கிறது. அதனாலதான் அதை வல்லமையாக படைச்சிருக்கிறார். இப்ப இந்த வல்லமை என்று சொல்லும் பொழுது உடல் அளவிலேயும் இயல்பிலேயே வல்லமை என்பது உண்டு. பொதுவாக மாரடைப்பு என்று சொல்லும் போது மாரடைப்பு வருவது பெண்களுக்கு மிக குறைவு. அதுவும் ஆஃப்டர் மெனோபாஸ் சரியில தான் அது வருகிறது. காரணம் என்னன்னா அந்த ஹார்மோன்கள் இயல்பாகவே பெண்களிடம் இருக்கின்ற அந்த ஹார்மோன்களுடைய சுரப்பு மாரடைப்பிலிருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டே வருகின்றது. இயல்பிலே நம்முடையது தாய்வழி சமுதாயம் தான் நம்முடைய மரபு. ஆதியில வேட்டைக்கு தலைமை தாங்கியவர்களும் நம்முடைய முன்னோர்கள் தான். பெண்கள் தான் வேட்டைக்கு தலைமை தாங்கி சென்றார்கள். வீரமங்க வேலுநாச்சியார், ஜான்சி ராணி லட்சுமி பாய், ராணி மங்கம்மாள் போன்றவங்களோட வரலாறு நமக்கு தெரியும். அவர்கள் காலம் கடந்தும் தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றிய வீரம் மிக்கவர்கள் தான் அவர்கள். அப்ப ஆதியில தோன்றியது பெண் உயிரினம் தான், அதற்கப்புறம் வந்ததுதான் ஆண். அப்ப ஆண் என்று சொல்லப்படுபவர்கள் பெண்ணினுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் நாம சொல்லணும். அதிலிருந்து பொதுவாக இந்த உயிரின தன்மாற்றத்துல ஒன்று தன்னை விட வலிமையான ஒன்றைத்தான் படைத்திருக்கின்றது. ஓரறிவு தாவரம் நகர்ந்து போக முடியாது. அப்ப அதனோட நகர்ந்து போகக்கூடிய தன்மை உடையதாக புழுவை ரெண்டறிவு உடையதை உற்பத்தி செய்தது. அந்த வகையில பெண் தன்னுடைய வலிமையான ஒன்றை ஆணாக அவர்கள் வெளியே கொண்டு வந்தார்கள். இது வந்து இறைநிலையினுடைய ஒரு அம்சம். அப்போ மூலம் பெண்ணாக இருக்கிறதுனால ஆதி பராசக்தி, ஓம்காரி, நாதவடிவானவள், வடிவுக்கரசி இது எல்லாமே பெண்களை சொல்லக்கூடியது தான். அப்ப மூலம் பெண்ணாக இருக்கிறதுனால தான் பெண்ணின் துணை இல்லாமல் இருப்பதற்கு ஆண்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. பொதுவாக துணை இழந்த ஆண் பெண் இருவருடைய வாழ்க்கையும் அதாவது தனிப்பட்ட முறையில அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா துணை அதாவது திருமணம் செய்து கொள்ளாமலோ இல்ல திருமணம் செய்து துணை இல்லாமல் இருந்தார்களோ என்றாலோ இந்த ஆண் பெண் இருவருடைய வாழ்க்கையை நாம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டால் ஆண்களுடைய வாழ்க்கை ரொம்ப பாதிப்புக்குள்ளானதாக இருக்கின்றது. இன்னும் மெடிக்கல் ரிப்போர்ட் சைக்காலஜிக்கல் இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் என்று சொல்லப்படுபவர்கள் கொஞ்சம் வயதான காலகட்டத்துல துணை இல்லாமல் இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்நாள் குறைகிறது அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுல கண்டிருக்கு. அப்ப தனியாக வாழக்கூடிய ஒரு ஆற்றல் பெண்களுக்கு உண்டு. அப்ப மாறுபட்ட பெண்கள் தான் ஆண்களாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் போருக்கு சென்றவர்கள் பின்னர் அப்ப அதுக்கப்புறம் அவங்க போகல. இப்பவும் கொஞ்சம் ரிஸ்கியான ஜாப்பா இருந்துன்னா அதுல பெண்களை ஈடுபடுத்துவது இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால் வலிமை உடையவர்கள் தானே. ஆரம்பத்துல அவர்கள் போருக்கெல்லாம் சென்றவர்கள் தானே. அதுக்கப்புறம் ஏன் அவங்க போகல அப்படின்னு சொன்னா அவங்க காலத்தால என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த பெண்கள் வந்து வெறும் பகையிலிருந்து பாதுகாப்பதற்கு மட்டும் படைக்கப்படவில்லை என்பதை அறிவுபூர்வமாக உணர்ந்து கொண்டார்கள். பெண்கள் போற்றக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு இன்னொரு உயிரினத்தை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், அதுவும் மிக சிறப்பான ஆறறிவுடைய அறிவில மேம்பாடு அடையக்கூடிய ஒரு உயிரினத்தை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் என்ற ஒரு உண்மையை அவர்கள் புரிந்து கொண்ட போது அவர்கள் பெண்களுக்கு மதிப்பளித்து அவர்களை பாதுகாக்க தொடங்கினார்கள். அதாவது படைப்பு சக்தி அவங்களுக்கு இருக்குது, இன்னொன்று படைத்ததை காக்கும் சக்தி, அதாவது குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி. அப்ப அது அவர்களுக்கு இருக்கிறதுனால அதை வீணாக்க கூடாது என்ற ஒரு அறிவுத்திறன் அவர்களுக்குள்ளாக வந்த போது பெண்களை போற்றி வணங்க தொடங்கினாங்க. அதனால அந்த வகையில தான் பெண்கள் வீட்டிலே இருப்பது என்பது வர தொடங்கியது. அப்போ இந்த சக்தி
அது பெண் பெரும் சக்தி என்பது அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த சக்தியை காப்பதற்காக பெண்கள் ஆண்கள் தங்களுடைய ஆற்றலை செலவிட தொடங்கினார்கள். அப்ப பாதுகாத்தவர்களுக்கு உறுதுணையாக பெண்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், குடும்பத்தை நிர்வகித்தார்கள். வீட்டில் இருந்து உணவு சமைப்பது, அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பது, அவர்கள் மூலமாக வந்த குழந்தைகளை வளர்ப்பது என்ற அந்த விஷயங்களை தங்களுடைய கடமையாக அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப இது எங்கே இது கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு என்று சொன்னால், பெண்களை வெறும் அழகு என்று சொல்லி மயங்கி நின்ற போது. பொதுவாக உயிரினத்துல இந்த இனப்பெருக்கத்திற்காக ஆண் இனம்தான் அழகாக இருக்கும். அது தாவரங்களில இருந்து ஐந்தறிவு விலங்கின வரை நாம பார்த்தோம் என்று சொன்னால், ஆண் உயிரினம்தான் அழகாக படைக்கப்பட்டிருக்கும். ஏன் இப்படி படைக்கப்பட்டது என்று சொன்னால், பெண்களுக்கு இயல்புடைய பெண் தன்மைக்கு இயல்பாகவே பாலுணர்வு என்பது கொஞ்சம் குறைவு. ஆணோடு ஒப்பிடும் பொழுது எளிதில் அவனது கவர்ச்சிக்கு உட்பட மாட்டார்கள். அப்போ அந்த அவர்களை அந்த பாலுணர்வை தூண்டி இனப்பெருக்கம் நடக்கணும் இல்லையா? அது இறையினுடைய ஒரு தன்மை. படைத்தல் என்பது இறையினுடைய தன்மை. அப்ப அந்த தொழில் நடக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு இனக்கவர்ச்சியை கொடுப்பதற்காக ஆண்களுக்கு, ஒரு ஆண் உயிரினத்திற்கு ஒரு அழகிய தோற்றத்தை இறைநிலை கொடுத்தது. ஆனால் ஆறாவது அறிவு வந்துவிட்டது என்பதனால சமமாக படைத்தது. பெண்ணையும் ஆணையும் சமமாக படைத்த பொழுது இந்த அறிவு குறைபாடு வந்த பொழுது அது பெண்ணுக்கு அழகு என்று சொல்லி அழகை காட்டி அவர்களை ஒரு மயக்கத்திற்கு உள்ளாக்கியது சமுதாயம். அப்போ பெண்கள் எப்போது தன்னை அழகானவர்கள் என்று எண்ணிக்கொள்ள தொடங்கினார்களோ, அந்த மாயை கொஞ்சமாக வந்த பொழுது தன்னுடைய அறிவுத்திறன், தன்னுடைய செயல் திறன் எல்லாவற்றையும் அவர்கள் கொஞ்சமாக குறைத்து கொள்ள தொடங்கினார்கள். ஒரு காலகட்டத்தில் தன்னிடம் வலிமை என்பதே இல்லை, அறிவுத்திறன் என்பது இல்லை என்ற ஒரு நிலைக்கு வந்த போது ஆண் தன்மை இயல்பாகவே அதிகமாக மாறிவிட்டது. ஆண்கள் வலிமையானவர்கள், ஆனால் மனம் சார்ந்து பார்க்கும் போது பெண்கள் வல்லமையானவர்கள். இப்போ வலிமை வல்லமை இரண்டிற்கும் வேறுபாடு என்பது உண்டு. பொதுவாக வாழ்க்கை என்று சொல்லப்படுவது, சர்வைவல் என்று சொல்லுவாங்க, உயிர் வாழ்தல் என்பது மனிதன் உட்பட எல்லா உயிரினத்திற்கும் மிகுந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அது விளங்கின வரை போராட்டம் என்று சொல்லுவாங்க. மனிதர்கள் ஆறாவது அறிவு இருக்கிறதுனால அந்த போராட்டத்தை கொஞ்சமாக சமன் செய்துதான் இது காலம் வரை வந்து கொண்டிருக்கின்றோம். அறிவு என்று சொல்லப்படுவதே அச்சம் காக்கும் அறிவு அப்படின்றது திருவள்ளுவர். இன்றைக்கு வந்த துன்பம் நாளைக்கு வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய ஆற்றல் ஆறாவது அறிவுடைய மனிதர்களுக்கு உண்டு. அப்ப அந்த வகையில் அந்த துன்பத்தை நீக்கி வாழக்கூடிய தன்மை வந்த போது, உடல் சார்ந்து வந்த அந்த துன்பத்தை உடல் சார்ந்து நீக்கும் பொழுது ஆண் தன்மை அதிகமாக அதிலே தன்னை வளர்த்து கொண்டது. பெண்கள் உணர்வு சார்ந்து வளரத் தொடங்கினார்கள். அப்போ உடல் வலிமை எல்லா நேரங்கள்லையும் உடல் வலிமை தேவைப்படாது. எப்பொழுதெல்லாம் இடர்பாடு வருகிறதோ, எப்போதெல்லாம் போராட்டம் தேவையாக இருக்கின்றதோ, அப்போ எல்லாம் ஆண் தன்மை அதிகமாக இருந்தது. ஆண் தன்மை இரண்டும் சமமாக இருக்கும் பொழுது, ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் போது பெண் அதற்கு அடிமையானது போன்ற ஒரு தோற்றம் தானே ஒழிய உண்மையில அது அடிமை என்பது இல்லை. ஈக்குவலா 50-50 என்று இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்திற்கு உடல் வலிமை தேவை என்று சொன்னால், ஆண்கள் தன்னை ரைஸ் பண்ணி கொள்ளும் போது அது 75-100 மாறிய பொழுது, 100-50 பார்க்கும் பொழுது கொஞ்சம் குறைவாக தெரிந்ததே ஒழிய தன் இயல்பு தன்மையில் இருந்து அது குறையவில்லை. அதே போலத்தான் எங்கெல்லாம் உணர்வு பூர்வமாக ஆற்றல் தேவைப்பட்டதோ அந்த இடத்துல எல்லாம் பெண் தன்மை அதிகமாகிய பொழுது ஆண் தன்மை அந்த கொஞ்சம் அந்த உயர்ந்த தன்மைக்கு கீழாக தெரிந்ததை ஒழிய உண்மையிலே இயல்பு தன்மை அதுலயும் குறைபாடு என்பது இல்லை. ஆக இதை வந்து நாம உணர்ந்து கொண்ட பொழுது அவங்க குடும்பத்துல பிரச்சனை என்பது இல்லை, ஆண் பெண் உயர்வு தாழ்வு என்பது இல்லை. ஆனால் இது உணர்ந்து கொள்ளாத பொழுதுதான் அவர்களுக்குள்ளாக ஒரு உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பது வர தொடங்கியது. ஒரு பெண் ஆண்களை பார்க்கிறார்கள் என்று சொன்னால்,
அவங்களை கருணையோடு தான் அணுகுவாங்க. எப்படி என்று சொன்னால், தண்ணிலிருந்து வந்த ஒரு பிம்பம் என்று தான் சொல்லுவார். இன்றைக்கும் நாம மருத்துவமனைகளில் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பெண் செவிலியர் ஒரு ஆணுக்கு எந்த வயதில் இருந்தாலும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு தயங்க மாட்டாங்க. ஆனால் அதே போல ஒரு ஆண் செவிலியர் பெண்களுக்கு செய்வதற்கு கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம், நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கின்றது. காரணம் என்னென்றால், அந்த உணர்வு சார்ந்த விஷயம். அது சில இடங்கள்ல பண்றாங்க, ஆனாலும் முழுமை அதிகமான தன்மை யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால், பெண்களிடம் தான் அந்த அன்பும் கருணையும் என்பது இருப்பதற்கு காரணம், இயல்பிலேயே அவர்களுக்கு வந்து உணர்வு தன்மை என்பது உண்டு. பொதுவாக பெண்கள் வந்து இது இந்த தன்மை எப்போ மாறும் என்று சொன்னால், ஆண்கள் பெண்களை பார்க்கும் பொழுது என்னை படைத்தது இந்த பெண்மைதான் என்று சொல்லும் பொழுது அந்த பார்க்கின்ற அந்த தன்மை மாறி போகும். அதே போல பெண்களும் நான் படைத்தது இது என்று பார்க்கும் பொழுது அந்த ஆண் பெண் வித்தியாசம் என்பது காலப்போக்கில மாறி போகும். பொதுவாக பெண்கள் வல்லமையானவர்கள் என்று பார்த்தோம், ஆண்கள் வலிமையானவர்கள். இப்ப வலிமை வல்லமை இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இப்ப பெருசா புயல் அடிக்குது என்று சொன்னால், அதுல பார்த்தோம் நாமளே, இப்ப மழை இதெல்லாம் வரும்போது பெரிய பெரிய மரங்கள், எத்தனை வருடங்களாக இருந்த மரங்கள் எல்லாமே வேரோடு சாஞ்சு போயிருக்கு. ஆனா தரையோடு தரையாக இருக்கின்ற அந்த புல் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளவு தண்ணி மேல வந்தாலும் சரி, எவ்வளவு காற்று அடித்தாலும் சரி, அந்த நீர் வற்றி போயிச்சு, காற்று நின்று போச்சுன்னா மீண்டும் அது தலையை தூக்கி வளர தொடங்கி விடுகின்றது. அப்போ மேலோட்டமா பார்த்தோம்னா, புல்லு வலிமையானதா மரம் வலிமையானதா என்று சொன்னால், மரம் தான் வலிமையானது. ஆனா எது வல்லமை என்று சொன்னால், புல்லுதான் வல்லமையானது. ஏன்னா எந்த இது வந்தாலும் தாக்கு பிடிச்சு மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது பார்த்தீங்களா, அப்ப அதுதான் வல்லமையானது. ஒரு சின்ன உதாரணம், பெண் என்று சொல்லும் பொழுது ஏன் வல்லமை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எவ்வளவுதான் ஒரு உடல் நல்ல குறைவு நோஞ்சான்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கு, அந்த நோஞ்சான் குழந்தையாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு திருமணம் செய்து அந்த குழந்தை கர்ப்பமாயிருச்சு என்று சொன்னால், அது பெட்ரெஸ்ட் எடுத்தினாலும் முழுமையாக ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுத்துருவாங்க. அது ஏதாவது சொல்லிட்டே இருக்கும், கை வலிக்கு, கால் வலிக்கு, இடுப்பு வலிக்கு, சாப்பிட முடியல, வாந்தி வருது, ஏதாவது டெய்லி ஒன்றும் சொல்லிட்டே இருப்பாங்க அந்த குழந்தை பெறுற காலம் வர. ஆனாலும் அந்த வீட்டில் இருக்கவங்க அதை சமாதானப்படுத்தி தேவையானால் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் சில நேரங்களில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணும்படியாக கூட இருக்கும். ஆனாலும் உள்ளே நடைபெறுகின்ற அந்த குழந்தை உருவாக்கம் என்பதில் எந்த மாற்றமும் இருக்காது. முழுமையாக ஒரு குழந்தையை உருவாக்கி வெளியே கொடுத்துருவாங்க. அதுதான் வல்லமை என்று சொல்லப்படுது. அதுதான் அருள் தந்தை அவர்கள் எழுதியிருப்பாங்க, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்ற ஒரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. இந்த வல்லமை அப்படிங்கிறது தான் ஒரு அருள்தந்தையவர்களுடைய மிகச்சிறப்பான ஒரு வார்த்தை. அப்போ இந்த வல்லமை வலிமை என்று சொன்னால், எந்த வாழ்க்கை முறை என்று சொல்லப்படுவது பொதுவாக இரண்டு வகையான வாழ்க்கை முறை, ஒன்று உடன்பாட்டு வாழ்க்கை முறை, இன்னொன்று முரண்பாட்டு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. உடன்பாட்டு வாழ்க்கை முறை என்று சொல்லப்படுவது ஒத்து உதவி வாழ்வது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வது. அருள்தந்தையவர்கள் குடும்ப அமைதியில சொல்ற மாதிரி, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற மூன்றையும் கடைபிடித்து வாழக்கூடியது. ஒரு பாட்டு கூட உண்டு, நீ காற்று நான் மரம், நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் அப்படிங்கிற. சில ஆண் பெண் ஒத்த தம்பதியரை பார்க்கும்போது நமக்கு தோணும், எப்படி மேட் ஃபார் ஈச் அதரா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவரை ஒருவர் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. சில வாழ்க்கை முறை என்பது முரண்பாட்டு வாழ்க்கை முறையாக இருக்கின்றது. அதாவது புரிந்து கொள்ள மறுப்பது, இன்னொன்று வந்து புரிந்து கொள்ள தெரியாத தன்மையில, சாமி அறியாமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அறியாமை, அலட்சியம், புலன் கவர்ச்சி என்று சொல்லப்படுகிறதுல சில விஷயங்கள் அறியாமையில இருக்கிறது. சிலர் வந்து அலட்சியம் தெரியும் ஆனாலும் அதை கடைபிடிக்க மாட்டேன் என்ற ஒரு அலட்சியம். அப்படி இருக்கும் பொழுது அந்த முரண்பாட்டு வாழ்க்கை முறையாக அது அமைந்து விடுகிறது. இப்போ பொதுவாக இப்போ கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால், அதுல முதல்ல கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஆர்குமெண்ட் இருக்கும்.
வக்கீலுடைய வாதங்கள், அப்புறம் வாய்தா வாங்கி திருப்பிய வாதம், அப்படி ஒரு கட்டம் முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் முடிஞ்சு கடைசியா தான் ஜட்ஜ்மெண்ட் என்பது வரும். ஆனா குடும்பத்துல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஜட்ஜ்மெண்ட், அதுக்கப்புறம் தான் ஆர்கியூமெண்ட். இவங்க தானே இவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க, நீ தானே நீ சொன்னா இப்படித்தான் இருக்கும், ஏதாவது பிரச்சனை வந்துன்னா அதுக்கு உண்மையான தீர்வாக இவங்க சொல்ல தொடங்கினாலுமே வாய் திறக்க பார்க்காத, பெசாமீரி நீ சொன்னா அது சரியா வராது, எதுவுமே முடிகிற வர வாய் திறக்க கூடாது அப்படின்ற முதலே ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். நீ வந்து பேசினா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேட்பாங்க, நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே என்னது அப்படின்னு. எப்போ ஆர்கியூமெண்ட் வருது? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம். இது முரண்பாட்டு வாழ்க்கை முறை. ஆனாலும் அவர்களோட வந்து பிரிந்து வாழ மாட்டாங்க. அதுக்காக உடன்பட்டு வாழ்வது ஒரு தரப்பென்று, அதுல எத்தனை சதவீதம் இருக்கும்னு நினைக்கிறோம்? அப்போ 10-20% வேணா ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வாங்க. ஆனால் இது தண்டவாளம் போல இந்த வாழ்க்கை முறை என்று சொல்லுவது. அதாவது தண்டவாளம் என்று சொன்னால் இரண்டு இணையவும் செய்யாது, அதே நேரத்துல பிரியவும் செய்யாது. இந்த மாதிரியான வாழ்க்கை முறை என்பதும் இருக்கின்றது. எந்த வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, வலி என்று சொல்லப்படுவது இயல்பான ஒன்றாக இருக்கின்றது. பொதுவாக எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, வலி என்பது இருக்கும். வலி உணர்தல் என்பது உயிரினத்தினுடைய ஒரு சிறப்பு. இன்னும் சொல்ல போனா, மனம் 10 நிலைப்படிகளில் அறிவாக மாறுகிறது என்று அருள் தந்தையை சொல்லும் பொழுது முதலாவதாக சொல்லுவது உணர்ச்சி என்று சொல்லப்படுவதுதான். அதுவும் வலி உணர்ச்சி தான் அதிகமாக நம்மை தாக்கும். அதனால அறிவினுடைய செயல்பாடு முதல் தளமாக இருக்கிறதுனால வலி என்பது இயல்பான ஒன்று. வலியை உணரணும். வலி அடிக்கும் போது அந்த துன்ப உணர்வு வரும்போது அதை உணரவில்லை என்று சொன்னால் நாம ஹீரோவா இருக்க முடியாது, ஹீரோவோ ஹீரோயினாவோ இருக்க முடியாது. நாம காமெடியனா தான் இருக்க முடியும். காமெடியன் தான் எவ்வளவு அடிச்சாலும் வலிக்கலன்ட்டு வழிகாட்டிக்காம சிரிச்சுட்டு இருப்பான். ஆனா கதாநாயகனை பாருங்க, வலிக்கும் ஆனாலும் பார்த்துட்டு தாங்கிக்குவார். என்னால திரும்பி அடிக்க முடியும், ஆனா நான் அடிக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி அதை தாங்கிக் கொள்வார், ஏற்றுக்கொள்வது. அப்ப அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வர வேண்டும். ஏற்றுக்கொள்ள முடியாத போதுதான் எதிர்த்தரப்புல நாம அதை திரும்ப காட்டுறோம். அதான் ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஃபீல் த பெயின் டோன்ட் சஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. வலியை உணர்ந்துக்கோங்க, ஆனா அதனால பாதிக்கப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த மாற்றம் எப்போது வரும் என்று சொன்னால், பெண்கள் உடல் வலிமை பெற வேண்டும், ஆண்களும் அந்த உள் உணர்வு என்று சொல்லப்படுகின்ற உணர்வு தன்மையை அவர்கள் பெற வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு அது வரும். பொதுவாக பெண்களை அடக்கி ஆள்றாங்க, அடிமையா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சில இடங்கள்ல சொல்றது உண்டு. அதனால அவர்கள் சோர்ந்து போக போறதில்லை, அவர்கள் அழிந்தும் போக போவதில்லை. இன்னும் ஆழமாக ஆழமாக வேர் ஊன்ற ஊன்ற அந்த விருட்சம் மேல் நோக்கி வரும். தன்னை மேம்படுத்தி கொள்வார்கள். வேர் ஆழமாக செல்ல செல்ல மரம் வலிமையாக இருக்கும். சாமி கூட சொல்லுவாங்க, சில விஷயங்கள் நடக்கும்போது சாமிகிட்ட போய் கேட்டா, சாமி இப்படி எல்லாம் நடக்குதே என்ன ஆகுமோ தெரியலே அப்படின்னா சாமி சொல்லுவாங்களா, தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், கஷ்டப்படாதீங்க, நீங்க அதுக்காக பெருசா எதுவும் இது பண்ணிக்காதீங்க அப்படிமா. அதே போல அழுத்தப்படும் போது அதற்கு தாங்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் இறைநிலையே அவர்களுக்குள்ளாக கொடுக்கின்றது. அழுத்தத்தை சொல்லுவாங்க, பெண்கள் வந்து பண்பாட்டு காவலர்கள் அப்படிம்பாங்க. பெண்கள் பண்பாட்டு காவலர்கள். இந்த பண்பாட்டை எல்லாம் யார் கட்டி காக்குறாங்க அப்படின்னு சொன்னா பெண்கள் தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போனாலும் தன்னுடைய அந்த சமுதாயம் சார்ந்த விஷயங்களை, அந்த பண்பாடுகளை வெளிநாட்டுல இருந்தாலும் அதை கடைபிடிக்கிறவங்க யாருன்னா பெண்கள் தான் அதை கடைபிடிக்கிறாங்க. அது உடை அணிவதாக இருந்தாலும் சரி, உணவு பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, குணபாவங்களாக இருந்தாலும் சரி, சடங்கு முறைகளாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிற்கு போனாலும் தான் வளர்ந்த அந்த தன்மை மாறாமல் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குதுன்னா பெண்களிடம் தான் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த ஆற்றல் திசை மாற்றம் செய்யப்படுகிறதோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு விமர்சனம் என்பதை அவங்க எதிர்கொள்கிறாங்க. ஏன் பெண்கள் கொஞ்சம் ஆடை வித்தியாசமா அணிந்தாலோ, இல்ல சில பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும், ஆணுக்கு பெண் சம்பந்தானே, ஆண் அதை செய்யலாம் பெண் ஏன் செய்யக்கூடாது என்று சொன்னால் சமுதாய பாதிப்பு என்பது வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்போ அதனாலதான் அந்த பண்பாடு கெட்டு போகக்கூடாது, கலாச்சாரம்னு சொல்றோம்.
அப்ப அந்த கலாச்சார சீர்கேடு வரக்கூடாது என்பதற்காகத்தான் பெண்ணுடைய பழக்க வழக்கங்கள் மாறி போச்சுன்னா சமுதாயம் முழுவதும் பாதிக்கப்படும். அந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பண்பாட்டினுடைய காவலர்களாக இருக்கிறாங்கன்னு சாமி சொல்லுவாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த நாட்டு பண்பாடை கொண்டுகிட்டு தான் அவங்க போறாங்க. பொதுவாக இந்த இடத்துலதான் இந்த கலாச்சாரம் பண்பாடு சடங்கு முறைகள்ல தான் பெண் தன் தன்மையை இழக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் நடந்து போகும். கவனமாக இருக்கணும். சாமி சொல்லுவாங்க இல்லையா, அயரா விழிப்பு நிலை அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இப்ப மன உளைச்சலையும் நமக்கு ஒரு பயத்தையும் தரக்கூடிய சடங்கு முறைகளை நாம் அதை விட்டு கொஞ்சம் விலகி வர கற்றுக்கொள்ள வேண்டும். சாமி ஒரு கவிதை இருப்பாங்க, எந்தெந்த காலத்தை இடம் காலம் தேவை இவை எப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள், அந்த செயல் அந்த கருத்து இப்போதைக்கு பொருந்தலைன்னா அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு துணிவும் நமக்கு வர வேண்டும். ஏன்னா அந்த வல்லமை இயல்பிலேயே நமக்கு இருக்குது, ஆனாலும் அதை நாம பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ளாததுனால பழக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளாததுனால அது காலப்போக்கில பண்பாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் கேடு விளைக்கிறதோடு தனக்கும் அது கேட்டை விளைவிக்கிறது. அதான் கத்திடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம் கடமைகளை சிந்தித்து செயலாற்றி மகிழ்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கடமைகளை நாம செயலாற்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக ஒரு பழக்கம் என்பது வர வேண்டும். பொதுவாக பழைய நம்ம கிட்ட நாம தியானம் இருக்குது இப்படி பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னா அவங்க நம்ம கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, எங்க அம்மா அப்பா இவங்கெல்லாம் உடற்பயிற்சி இது எல்லாம் செய்தது இல்லை, எங்களுக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு, நாங்க ஏன் இதை செய்யணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்பாங்க. ஆனா பழைய காலத்துல அவர்களுடைய வேலை தன்மை உணவு பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சம் அவர்களோட உடல் மன வலிமையை சமன் செய்யக்கூடியதாக இருந்தது. இப்போ அந்த தன்மை என்பது இல்லை. இப்போ கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த டிவியில ஒரு டாக் ஷோ ஒன்று போட்டுட்டு இருந்தேன். அதாவது அது நீயா நானான்னு நினைக்கிறேன். அதுல பழைய கால வாழ்க்கை முறை இந்த கால வாழ்க்கை முறை என்பதை எடுத்துக்கொண்டு பெண்களுக்கு பழைய காலத்துல மன அழுத்தம் அதிகமா இருந்ததா இந்த காலத்துல அழுத்தம் அதிகமா இருக்குதா அப்படிங்கிற ஒரு வாதம். அப்ப ரெண்டு தரப்புல உள்ளவங்களும் பேசி முடிச்சாங்க. முடிச்சதற்கு அப்புறம் அந்த பேச்சுல சிறப்பு பேச்சாளராக வந்திருந்தவங்க சொன்ன ஒரு விஷயம், ஆனா பழைய காலத்திலயும் இதே அழுத்தம் இருந்தது பெண்களுக்கு. இப்போ உள்ள காலம் சொல்லும் போது பழைய காலம் நல்லா இருந்ததுன்னு சொல்றோம். அவர்கள் பழைய காலத்திலும் அழுத்தம் என்பது பெண்களுக்கு இருந்தது, உடல் சார்ந்த அழுத்தங்கள் இருந்தது. இப்ப இருக்கிற மாதிரி மகப்பேறு காலகட்டங்கள்ல டெலிவரி காலகட்டங்கள்ல மருத்துவ வசதி கிடையாது. அப்ப அதுல உயிரிழப்பக்கூடிய தன்மைகள் நிறைய இருந்தது, அதெல்லாம் இப்ப கிடையாது. உடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய மருத்துவ முன்னேற்றத்தினால வந்திருக்குது. மனம் சார்ந்த விஷயம் என்று சொன்னால் அப்பவும் பழைய காலத்துல இருந்தது, ஒருவனுக்கு ஒருத்தி என்பதெல்லாம் காலப்போக்குல இல்லை. அந்த பழைய காலத்துல ஒரு ஆணுக்கு பல குடும்பங்கள் இருக்கும், அதை வீட்டுல சொல்லவும் முடியாது. கேட்டா ஆண் என்பா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே போல உறவு சார்ந்த அழுத்தங்களும் உண்டு. இப்ப இருக்கிற மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலி என்பது கிடையாது, ஜாயிண்ட் ஃபேமிலி. அதுலேயும் மாமியார் மாமனார் அவர்களுடன் பிறந்தவர்கள் அவர்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் குடும்பத்தில். அப்ப உறவு சார்ந்த அழுத்தங்கள் வெளியே அதிகம் போக முடியாது. இது எல்லாம் இருந்தது. இது போன்ற இன்றைக்கு நாம சந்திக்கிற விஷயங்கள் எல்லாமே பழைய காலத்திலையும் இருந்தது. ஏன்னா கணவன் பெயரை சொல்லக்கூடாது, இப்போ தேவைப்பட்ட சொல்லிக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. அப்போனா கணவனுடன் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க பேரை சொல்லக்கூடாது, மாமியார் மாமனார் பேரை சொல்லக்கூடாது, அவங்க உடன் பிறந்தவங்க பேர் இது எல்லாம் சொல்லக்கூடாது என்ற அழுத்தங்கள் எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், கொண்டாட்டங்களாக இருந்தது. அது எந்த ஒரு விசேஷம், மாதம் ஒரு கொண்டாட்டம் இருக்கும். அது போக வீட்டுல குழந்தைகள் அதிகம், அவர்கள் சார்ந்த விழாக்கள் இருக்கும். ஆனாலும் சந்தோஷமாக அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. மன அழுத்தம் என்று சொல்லி எந்த பெண்ணும் இதாகவில்லை. காரணம் என்னங்கிறதுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு விளக்கம் சொன்னாங்க. உடல் சார்ந்த உழைப்பு இருந்ததுனால மன அழுத்தம் அந்த உழைப்பின் மூலமாக வெளிப்பட்டது. அதாவது ஒரு அவுட்லெட் அவங்களுக்கு அது இருந்தது. தனிமை என்பது கிடையாது. தனிமை என்று சொன்னால் கணவன் மனைவி தாம்பத்தியம் அது உண்டு,
ஆனா பொதுவாக தனியா உட்கார்ந்து சிந்திப்பது என்பதே கிடையாது. சும்மா என்ன சும்மா உட்கார்ந்திருக்கிற அப்படிம்பாங்க. இப்பமும் உறவுகள் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மன அழுத்தம் என்பது கிடையாது. யாரால் பேசிட்டு இருப்பாங்க என்னன்னு ஒரு அவுட்லெட் அவர்களுக்கு இருந்தது. அப்ப அந்த கடின உழைப்பின் மூலமாக அவர்களுடைய மன அழுத்தம் வெளியே வந்து அம்மி அரைக்கிறது, ஆற்றல் அரைக்கிறது, அது போன்ற விஷயங்கள் எதுவுமே கான்சென்ட்ரேஷனோட தான் செய்யணும். விறகடுப்பு தான், கொஞ்சம் நெரிசி தள்ளினோம் அப்படின்னு சொன்னா மண்பானை உடைஞ்சிரும். அதனால கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். தோசை சுடுவோம் அப்படின்னா கொஞ்சம் தீ எரிஞ்சிருச்சுன்னா கருகி போயிடும், தீ குறைஞ்சிச்சுன்னா வேகாது. அப்போ கவனம் எதுல போச்சுன்னா அந்த செய்யற வேலையில, அம்மி ஆற்றல் அரைக்கும் போது கொஞ்சம் கவனக்குறைவா இருந்ததுன்னா கை நெஞ்சிரும். அப்படியே தன்னுடைய வேலை, துணி துவைக்கிறது எல்லாமே தன்னுடைய மன அழுத்தம் இருந்தாலும் அது எல்லாம் வெளிப்பட்டது, அந்த வேலையில வெளிப்பட்டது. இதிலே தியானத்திற்கு ஈக்குவலான ஒரு கான்சென்ட்ரேஷனும், செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னாங்க இல்லையா, மன ஒருமைப்பாடுதான தியானம். அது செய்யறதுனால அவர்களுக்கு அந்த அழுத்தம் என்பது இல்லாமல் இருந்தது. ஆனா இப்போ இந்த வேலைகள் எல்லாம் நமக்கு எந்திரங்கள் மூலம் நாம செய்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் உடல் உழைப்பும் மன அழுத்தமும் இல்லாத, மன அழுத்தம் வர்றதுக்கு காரணம் அந்த உடல் உழைப்பு முழுமையாக இல்லாததுனால. அதற்குத்தான் உடற்பயிற்சி அருள் தந்தவங்க இருக்கிறாங்க. உடற்பயிற்சி செய்யும் பொழுது மன அழுத்தம் நீங்குகிறது. அந்த உடலை இயக்கும் பொழுது அது முறையாக இயங்குறதுனால நினைவு, அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த இதுலயே போறதுனால உடலில் இருக்கின்ற மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக உடற்பயிற்சியின் மூலமாக நீங்கி போகின்றது. அதே போல இந்த உடற்பயிற்சி செய்யும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இறந்த செல்கள், டெட் செல்ஸ்னு சொல்லுவாங்க, அது வெளியே போறதுனால கேன்சர் வர்றதுக்கு அந்த வாய்ப்பு மிக மிக குறையும். புற்றுநோய் என்பது என்னன்னா, இறந்த செல்களையும் இந்த உடல் உயிருள்ள செல் என்று நினைத்து வளர்த்து கொண்டிருக்கும். இப்ப நாம உடற்பயிற்சி செய்யறதுனால இந்த டெட் செல்ஸ் எல்லாம் உடனே வெளியே போறதுனால அந்த கேன்சர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு மிக குறையும். அதே போலத்தான் இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் என்று சொல்லப்படுவது இப்போ குழந்தைகளை கூட ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்கின்றது. இந்த ஏஜ் அட்டன் பண்ண அப்புறம்தான் வந்து சினை, இப்போ சினைப்பை வளரும் போதே வருகிறதுன்ட்டு மருத்துவத்துல சொல்றாங்க. அப்ப அந்த சினைப்பை நீர்க்கட்டி என்று சொல்லப்படுவதும் மன அழுத்தம், இந்த குழந்தைகளுக்கு நாம குடிக்கின்ற அழுத்தம், பள்ளிக்கூடங்கள்ல மதிப்பெண் பெறணும், அந்த அதுக்கு போகணும் இதுக்கு போகணுங்கிற சொல்லிட்டுல அவங்கள வளர்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க, அந்த அழுத்தமும் சேர்ந்துதான் அவர்களுக்கு சினைப்பை நீர்க்கட்டி வருகிறது. அது இந்த தியானத்தின் மூலமாகவும் உடற்பயிற்சியின் மூலமாகவும் அவர்களுக்கு வெளியே வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதான் அருள் தந்தையவர்கள் பெண்களுடைய சிறப்பை உணர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த சிறப்பை மேம்படுத்திக் கொள்வதற்கும் அதை எவ்வாறு சரி செய்து கொள்வதற்கு, ஏற்கனவே உடல் அளவிலேயோ மனதளவிலேயோ அழுத்தம் வந்தது என்றால் அதை எவ்வாறு சரி செய்து கொள்வது என்பதற்கும் பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். யோக என்றில ஆண் பெண் தன்மை என்று சொல்லும் பொழுது ஆணுக்கு வந்து ஆண் தன்மை என்று சொல்லப்படுவதை பிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க, பெண் தன்மையை உடையதை ஈடா அப்படின்னு சொல்லுவாங்க. யோக மார்க்கம் அதைத்தான் குறிப்பிடுகின்றது. அதைத்தான் இடகளை பிங்களைன்னு நாம தமிழ்ல சொல்லிட்டு இருக்கோம். அப்ப எப்படி இடகளை பிங்களை இரண்டும் சமமாக இயங்கினால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்குமோ, அப்ப அந்த ஆண் பெண் தன்மை இரண்டும் சமமாக குடும்பத்தில் இருந்தால்தான் அந்த குடும்ப அமைதி என்பது அங்கே வரும். அப்ப யோக மார்க்கத்தினுடைய தன்மை என்னன்னா, இரண்டையும் சமப்படுத்தி இணைத்து கொண்டு செல்வது, அதுதான் இணைத்தல் என்று யோகாவுக்கு சொல்லுவாங்க. அருள் தந்தை அவர்கள் இதை இனிமை காத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடலுக்கும் உயிருக்கும், உயிருக்கும் மனதிற்கும், மனதிற்கும் அறிவிற்கும் ஒரு, அதாவது சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு தன்மை. இப்ப இது எல்லாம் எப்போ சரியாக வரும் என்று சொன்னால், பெண்களுடைய மேம்பாடு வேணும், பெண்ணுக்கு உயர்வு வேணும்ல சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பெண்ணினுடைய உயர்வை குறித்து சொல்லக்கூடியது தான், பெண் உணர்வு தன்மையை ஆண் உணர வேண்டும், பெண்களும் தங்களுடைய உடல் வலிமையை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்பந்தான் ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்க முடியும். உடல் அளவிலையும் உணர்வு அளவிலையும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக இந்த பயிற்சிகள் வேண்டும். அப்ப இதை நடைமுறையில என்ன எப்படி கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், இசையின் மூலமாக நல்ல இசையை சொல்லுவது, அப்புறம் ஆடல் பாடல் இதழை நாம அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை சமமாக கொண்டு வந்தார்கள். பாட்டு பாடுவது, ஆடல், அதாவது பரதநாட்டியத்திலிருந்து ஆடல் என்று சொல்லும் பொழுது பெண்களுக்கு அந்த உடல் சார்ந்த வல்லமை இயல்பாக கிடைத்தது.
இப்ப இத நுண்கலைகள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த கலைகள் மூலமாக ஒரு பகுதி சமப்படுத்தினார்கள் என்று சொன்னால், இன்னொரு பகுதி வந்து ஆன்மீகம், அதோடு சேர்ந்தே ஆன்மீகம். இந்த யோக மார்க்கத்துல இந்த குண்டலினி சக்தின்னு அதை சொல்லுவாங்க. அருள்தந்தை அவர்கள் கூட நம்ம விளக்கத்துல சொல்லுவாங்க. இன்னொரு குண்டலினிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் நம்முடைய மனவள கலையில மிக சிறப்பா சொல்லி தருவாங்க. குண்டம், அதற்கப்புறம் கூட்டல் அலி, கூட்டல் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டம் என்றா வெப்பம் என்று அர்த்தம். யாக குண்டம் அப்படின்னு சொன்னா யாகத்திற்கு தேவையான வெப்பம் இருக்கக்கூடிய இடம். அலி என்று சொன்னால் ஆண் பெண் தன்மை அற்றது. நீ என்று சொன்னால் அது ஒரு தமிழ்ல விகுதி, பெண் சார்ந்த விகுதி. அது உயிரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. அப்போ உயிர் வந்து குண்டம் என்று சொன்னால் வெப்பம் என்று பார்த்தா உயிருடைய தன்மை வெப்பமானது, சூடு இருக்கும். உடம்புல சூடு இருக்குன்னா அப்ப உயிர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல அலி என்று சொன்னால் இந்த உயிருக்கு ஆண் பெண் தன்மை வேறுபாடு கிடையாது, இரண்டும் இணைந்த தன்மை தான் அலித்தன்மை என்று சொல்லுவது. இன்னொன்று, இது இயக்கத்துல இருக்கிறதுனால அதற்கு நீ என்ற விகுதிய கொடுத்தாங்க. இப்போ பேர் வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கல்யாணம் அப்படின்னு பேர் வச்சா அவங்க ஆண், கல்யாணி அப்படின்னு சொன்னா அது பெண். எதுக்கு இந்த நீங்கிற விகுதி என்றால் சக்தி, இயக்கத்தில் இருப்பது சக்தி. சக்தியை பெண்ணாக குறிக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருந்ததுனால இந்த குண்டலின் சக்திக்கே பெண் என்ற ஒரு தன்மையை தான் அவங்க கொடுத்தாங்க. அப்ப இதை நாம சமன் செய்து கொள்வதற்கு தான் அருள்தந்தை அவர்கள் நமக்கு தியானத்தை கொடுத்தாங்க. பெண்களும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதுக்கு காரணம், பெண்ணை பெண் தன்மையை உணரலைன்னா அவங்க எப்படி மற்றவர்களுக்கு உணர்த்துவார்கள் அப்படிங்கிற ஒரு இதுல தான் அருள்தந்தி அவர்கள் அதை நமக்கு கொடுத்தார். அப்ப அந்த வகையில நாம பயிற்சியை செய்வதன் மூலமாகத்தான் ஆண் பெண் சமத்துவத்தை கொண்டு வர முடியுமே ஒழிய, எப்போது உணர்வும் உடல் வலிமையும் சமமாக்கப்படுகிறதோ அப்போதுதான் அது தன்மை அது சமமாக வரும். அப்ப அதற்கு தியானம் மிக அவசியம். அப்ப அந்த தியானத்தை நாம செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம். அதான் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அருள்தந்தை அவங்க கொடுப்பாங்க. பொதுவாக பழைய முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, அருள்தந்தை அவர்களுக்கும் போது முதலாக ஒரு 20 வரிசை பெண்கள் இருப்பாங்க, அதற்கப்புறம் தான் ஆண்கள் பின்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப நாங்க பிரம்மஞான பயிற்சிக்கு போயிருக்கும் போது இரவுல ஐயம் தெளிதலுக்கு எப்போதுமே சாமி இருக்கிற வர சாமி தான், 8 மணிக்கு ஐயம் தெளிதலுக்கு சாமி வருவாங்க. அப்ப ஒரு முறை வந்திருக்கும் பொழுது, அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இரவு சாமி வரும்போது ஒரு ஐயா கேட்டாங்க, ஐயா 2 நாளா பெண்கள் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டாங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஊருக்கு போயிருவோம், அதனால ஆண்கள் முன்னாடி உட்கார்ந்துக்கிறோமே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சாமி சொன்னாங்க, நீங்க முன்னாடி உட்காந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னாங்க. இல்ல நாங்க உங்களை பக்கத்துல இருந்து பாத்துக்குவோம் அப்படின்னு. அப்போ சாமி சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, நீங்க என்ன பாக்குறது நல்லதா இல்ல நான் உங்களை பாக்குறது நல்லதான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னாங்க. ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பிச்சுட்டு அந்த ஐயா சொன்னாங்க, இல்லைங்க ஐயா, நீங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க, அதனால குரு நீங்க எங்களை பாக்குறதா எங்களுக்கு விசேஷம் அப்படின்னாங்க. அப்ப சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நான் இங்க இருந்து பார்த்தேன்னா நீளமா நீங்க தான் முதல்ல தெரியுறீங்க, ஆண்கள் தான் முதல்ல தெரியுறாங்க, அதனால என்னோட பார்வை பரிபூர்ணமா உங்ககிட்ட தான் இருக்குது, அதனால நாளைக்கும் நீங்க பின்னாடியே உட்காந்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அது சாமி முன்னாடி பெண்களை வைத்ததற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சாமிய சொல்லுவாங்க, பின்னாடி திரும்ப மறுபடி மறு பயிற்சிக்கு இவர்கள் வருவது என்பது மிக குறைவு, ஏன்னா குடும்ப பொறுப்புகள் இருக்குது, அதை விட்டுட்டு வர்றது கஷ்டம். ஆனா ஆண்கள் அப்படி இல்லை, அலுவலக வேலையா இருந்தாலும் 2 நாள் லீவ் போட்டுட்டு திரும்ப மறுபயிற்சிக்கு வந்துக்குவாங்க, அதனால தான் அவர்களை நாங்க முன்னாடி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இன்னொரு ஐயா கேட்டாங்க, அப்படி இப்படி நீங்க அதிகமான சலுகை அவங்களுக்கு கொடுத்தா அவங்க ஏறிக்குவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லலாம். இப்ப சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அவங்க ஏறுறதுக்கு அவங்க என்ன விலங்கா அப்படின்னு கேட்டாங்க. அது விலங்கா இருந்தாலும் விலங்கோடு வாழ்றவங்களும் விலங்குதானே அப்படிங்கிற அர்த்தத்துல சாமி சிரிச்சுக்கிட்டே அதை சொன்னாங்க. அந்த வகையில பெண்களுக்கு அதிக மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு குரு தான் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அந்த வகையில எந்த ஒரு பயிற்சி முறையும் பெண்களால செய்ய முடியாது என்பது இல்லை. அருள்தந்தை அவர்கள் இன்னொரு இடத்துல கூடுவாங்க, பெண்கள் வந்து நேரிழை ஏர் அப்படிமா. நேரிழை என்று சொன்னால் அந்த துணி நெய்யும் போது பார்த்தோம்னா நீளமா ஒரு இது போட்டிருப்பாங்க, ஒரு 5 புடவைனாலும் நீளமா நெய்யக்கூடிய அளவிற்கு போட்டிருப்பாங்க. அந்த தெருக்குல பாத்தீங்க, நெய்யக்கூடிய தெருல பார்த்தா தெரு ஃபுல்லா அந்த பாகு இருக்கும்.
அதை புற அதை கொடுத்து அந்த நூலை சரி பண்ணிதான் ஊடு பாக்குன்னு சொல்லிட்டு இடையில உள்ளதை நெய்வாங்க. இதுல நீளமான அந்த நூல் பாகு போகும்போது நேரிழைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரிழையில எங்கேயாவது நூல் அந்து போச்சுன்னா அதுதான் நாம டேமேஜ் அப்படின்னு சொல்றோம் துணியில. இந்த குறுக்கு இதை அறுந்து போச்சு அப்படின்னு சொன்னா லேசா தண்ணி தொட்டு அதை தரடு மாதிரி அதை உருட்டி விட்டாங்கன்னா அது வலுவாய்க்கிடும், அதுல ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. நம்ம துணி எடுக்கும் போது சில நேரங்கள்ல பார்த்தோம்னா இந்த தரடு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இது என்ன இப்படி இருக்குன்னா அந்த கடையில உள்ளவங்க சொல்லுவாங்க, இல்லம்மா இது தரடு தான் வலிமையா தான் இருக்கும் எடுத்துட்டு போங்க அப்படிமா. டேமேஜுங்கிறது எதுன்னா அந்த நேரிழையில எப்போவாது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுதான் டேமேஜுங்கிறது. அப்ப பெண்கள் நேரிழையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில பெண்கள் என்பவர்கள் மிக சிறப்பானவர்கள் அப்படிங்கிறது அருள்தந்தையுடைய ஒரு கருத்து. இந்த பெண்ணினுடைய சிறப்பை பெண்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் வல்லமையா பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழுகின்ற மக்களில் இவ் வளமறிந்தோர் எத்தனை பேர்னு பொதுவான ஒரு வார்த்தைய சுவாமி போட்டார். பெண்களும் தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், ஆண்களும் அவர்களுடைய தன்மையை உணர்ந்து வாழ வேண்டும். ஏன்னா அருள்தந்தி அவர்களுடைய நோக்கம் உலக அமைதி என்று சொல்லப்படுவது. இந்த உலக அமைதி எப்போ வரும் என்று சொன்னால் அது தனி மனித அமைதியில இருந்துதான் வருவதாக சொல்லுகிறாங்க சார். அப்ப தனி மனிதன் தனக்குள்ளாக தன்னை சமன்படுத்தி கொண்டு வாழும் பொழுது அது குடும்ப அமைதியாக, அதுவே ஊர் அமைதியாக, அதுவே காலத்தால உலக அமைதியாக மாறிப்போகும். அப்ப நாம் நம்முடைய உடல் மன இது எல்லாம் சமப்படுத்துகிறோம் என்று சொன்னால் உலக அமைதிக்கு நாம ஒரு செங்கலை எடுத்து வைப்பதாக நாம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அருள்தந்தையருடைய நோக்கமும் அதுதான். அந்த வகையில நம்முடைய மதிப்பை நாமே உணர்ந்து கொள்வோம். இந்த பெண்களுடைய மதிப்பை, சிறப்புறந்த அந்த பெண் மதிப்பை நாம மதித்து போற்றி மனவளக்கலை பயிற்சிகள் மூலம் எல்லாவற்றையும் செய்து முறையான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்ற அளவிலே நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த திருவள்ளூர் மண்டலத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், இதுவரை செவிமடுத்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றிகளை காணிக்கையாக்கி எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். இணைப்பில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களும் நல்ல உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று வாழ எல்லாம் உள்ள இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் அவர்களுக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக வழிநடத்துவதாக அமையும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.